Hello friends, welcome and welcome back to Nithee Raamee channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். தேங்காய் சாதம் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. இது நீங்க சீக்கிரமாவே செஞ்சிடலாம். உங்களோட குழந்தைகளோட லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்க சீக்கிரமா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். கோகனட் ரைஸ் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். குக் பண்ண ரைஸ் 1 பவுல் எடுத்துக்கேன். தேங்காய் தூள் 2 கப், 3 ரெட் chili, உளுந்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு தேங்காய் எண்ணெய், நிலக்கடல 1 கப், கருவேப்பிலை, salt, பெருங்காயத்தூள். இவ்வளவு தாங்க தேவையான ஐட்டம்ஸ். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போற கோகனட் ரைஸ்க்கு தேவையான எல்லா இன்கிரிடியன்ஸ் ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கோகனட் ரைஸ் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம செய்யும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது ஒரு கம்பல்சரி இல்லை, நீங்கள் வேணால் நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலப்பருப்புக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். சேர்த்து கடலப்பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெயில் நல்லா பொறிச்சு வர்றதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு நிலக்கல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த ஆயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நிலக்கல் எப்படி வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி நீங்கள் தேங்காய் சாதம் செஞ்சிங்கன்னா நம்ம சரி தேங்காய் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மூணு வரமிளகாவது மாதிரி நல்லா பிச்சு வச்சுருக்கேன், அதையும் வந்து எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து, அதில் கடலப்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு, நிலக்கல்ல ஒரு 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்து அந்த எண்ணெயும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து உப்பு, பெருங்காயத்தூள் ரெண்டுத்தையுமே ஆயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக ஒரு 2 கப் அளவுக்கு வரும். நம்ம சேர்த்து தேங்காய் தூள் ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் ரொம்ப வதங்கின அவசியம் கிடையாது, ஒரு 2 செகண்ட்ஸ் வதங்கினா போதும். குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல ரைஸ், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக 1 பவுல் அளவுக்கு இருக்கும். 1 கிளாஸ் ரைஸை குக் பண்ணி ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். சேர்க்கும் போது நம்ம செய்த தேங்காய் சாதம் நம்ம நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது வந்து எல்லா ரைஸ்லையும் பரம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்மளோட கோகனட் ரைஸ் ரெடி. ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு குயிக்காக ஒரு வெரைட்டி ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதை நீங்கள் ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் காலேஜுக்கும் நீங்கள் வந்து குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் ஆனால் பசங்களுக்கு என்ன லஞ்சுக்கோ அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கிற கவலை இனி உங்களுக்கு இல்லை. கோகனட் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நித்யன் ராமி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்ல ஆல் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.